ஸ்மார்ட் சிட்டி திட்டம், காந்திபுரம் மேம்பாலம், ராமநாதபுரம் மேம்பாலம், ஆத்துப்பாலம், உக்கடம் மேம்பாலம், இந்த பாலங்கள் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டு இடையில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட காரணத்தினால எஞ்சிய பணிகள் நிறைவேற்றப்பட்டு இவர்கள் திறந்திருக்கிறாங்க. அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் மாலை வணக்கம். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி காலத்தில் மாண்புமிகு அம்மா இருக்கின்ற பொழுதும் சரி, அம்மா மறைவுக்கு பிறகும் சரி, அதிமுக ஆட்சியில் கோவை மாவட்டத்திலும் கோவை மாநகரத்திலும் பல்வேறு பணிகள் நடைபெற்று அதனால் மக்கள் ஏராளமான நன்மைகளை பெற்றுக்கொண்டார்கள். குறிப்பாக சில திட்டங்களை இந்த நேரத்திலே தெரிவிக்க விரும்புகின்றேன். ஸ்மார்ட் சிட்டி திட்டம் 1500 கோடி ரூபாயில் அதிமுக அரசிற்கு கொண்டு வரப்பட்டு இன்றைக்கு கோவை மாநகராட்சியில் பல்வேறு பணிகள் நிறைவேற்றப்பட்டு மக்கள் பயன்பாட்டுக்கு வந்துள்ளது. காந்திபுரம் மேம்பாலம் 194 கோடியில் அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்டது. ராமநாதபுரம் மேம்பாலம் திருச்சி சாலை 253 கோடி ரூபாயில் கொண்டு வரப்பட்டது. ஆத்துப்பாலம் உக்கடம் மேம்பாலம் 4 நாளுக்கு முந்தி முதலமைச்சர் ஸ்டாலின் திறந்திருக்கிறார். இது அதிமுக ஆட்சியில் அடிக்கல் நாட்டப்பட்டு கொண்டு வரப்பட்ட திட்டம். இந்த ஆத்துப்பாலம் உட்கட மேம்பாலம் இந்த பாலங்கள் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டு இடையில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட காரணத்தினால எஞ்சிய பணிகள் நிறைவேற்றப்பட்டு இவர்கள் திறந்திருக்கிறாங்க. அவனாசி ரோடு மேம்பாலம் இந்த பெரிய மேம்பாலம் 1621 கோடியில் கொண்டு வந்திருக்கிறோம். இன்னும் அந்த பணி நிறைவேறலை. ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு அதிமுக அரசு பொறுப்பேற்று 3 ஆண்டு காலம் ஆகிறது. இந்த 3 ஆண்டு காலத்தில் இந்த பணி ஆமை வேகத்தில் நடந்துகிட்டு இருக்குது. எல்லா பத்திரிகையாளருக்கும் தெரியும், நீங்களாம் இந்த ஊர் இங்கே இருக்கிறவங்க. ஆக வேகமாக நடைபெற்றிருந்தால் இந்த ஓராண்டுக்கு முன்பாகவே இதை நிறைவேற்றப்பட்டு மக்களுடைய பயன்பாட்டு கொண்டு வந்திருக்கலாம். அதுவும் இந்த அரசு வேண்டுமென்றே திட்டமிட்டு அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட மிகப்பெரிய பாலம், அந்த பாலத்தையும் இன்றைக்கி கிடப்பிருக்கிறாங்க. பெரிய நாய்க்கிமலை மேம்பாலம் 70 கோடியில், கவுண்டம்பாளையம் மேம்பாலம் 66 கோடியில், ஈஞ்சனாரி ரயில்வே மேம்பாலம் 19 கோடி, அது இல்லாமல் கிணத்துக்கடவு, ஒத்தக்கால் மண்டபம், மற்றும் முள்ளுப்பாடி ரயில்வே மேம்பாலம், காரமடை பாலம், இப்படி பல இடத்துலையும் அதிமுக ஆட்சியில் பாலங்கள் கட்டி கொடுக்கப்பட்டிருக்கின்றன. மேம்பாலம் பில்லூர் 3வது குடி திட்டம் கோவை மாநகர மக்களுக்கு தங்குதடை இல்லாமல் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்க என்பதற்காக சுமார் 750 கோடி ரூபாயில் திட்டம் தீட்டப்பட்டு அந்த பணிகள் நிறைவேற்றப்பட்டு இந்த ஆட்சி வந்து வருது, அதை கொடுத்துருக்குறாங்க. இந்த திட்டத்தையும் அதிமுக ஆட்சியில் தான் கொண்டு வரப்பட்டது. அரசு மருத்துவமனை கூடுதல் கட்டிடம் 290 கோடியில் அதிமுக ஆட்சியில் கொண்டு வந்தோம். அத்திக்கடவு அவனாசி திட்டம் நேற்று தினம் திரு ஸ்டாலின் திறந்திருக்காரு, வேடிக்கையாக இருக்குது. 60 ஆண்டு காலமாக இருக்கின்ற விவசாயிகள் போராடிட்டு வந்தாங்க. மாண்பு அம்மாவில் முதலமைச்சர் இருந்த காலகட்டத்தில் அத்திக்கடை அவனாசி திட்டத்தை நிறைவேற்றப்படும் என்று குறிப்பிட்டார்கள். மாண்பு அம்மாவுடைய மறைவுக்கு பிறகு அம்மாவுடைய அரசு விவசாயிகள் வைத்த கோரிக்கை நிறைவேற்றப்படும் என்று அம்மா கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றின்ற விதமாக முழுக்க முழுக்க மாநில நிதி 1652 கோடியும் மாநில நிதியை கொண்டு இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு 90% பணிகள் அதிமுக ஆட்சியில் இருக்கும்போதே நிறைவேற்றப்பட்டது. அப்பொழுது கொரோனா வந்த காலத்தினால அந்த பணி சற்று தோய் ஏற்பட்டது. பிறகு 2021 ஆட்சி மாற்றம் வந்த பிறகு இந்த 90% பணிகளுக்கு பிறகு ஒரு 10% பணி தான் பாக்கி இருந்தது. அந்த 10% பணியை 3 ஆண்டு காலமாக நிறைவேற்றாமல் இன்றைக்கு கிடப்பில் போட்டிருந்தாங்க. இது ஏன்னா அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட மிகப்பெரிய திட்டம் என்ற காரணத்திற்காகவே இன்றைக்கு கிடப்பில் போட்டாங்க. இந்த அரசு நினைத்திருந்தால் 6 மாதத்தில் இந்த 10% பணியை நிறைவேற்றப்பட்டு இந்த ஏரி குளங்கள்லாம் நிரப்பியிருக்கலாம். ஆகவே வேண்டுமென்றே திட்டமிட்டு தான் இந்த பணியை நிறைவேற்றலை. இதனால் 2.5 ஆண்டு காலம் விவசாயிகளுக்கு கிடைக்க வேண்டிய நீர் கிடைக்காமல் இருப்பதற்கு காரணம் அதிமுக அரசு. விமான நிலையம் விரிவாக்கம், அதுக்கு லேண்டை நாம் கொடுத்தோம், தேவையான நிதியும் கொடுத்தோம். வெள்ளலூர் பேருந்து நிலையம்
168 கோடியில் ஆரம்பிக்கப்பட்டு 50% பணிகள் முடிந்தது. 32 கோடி ரூபா அந்த ஒப்பந்ததாரன் கொடுத்துருக்குது. அந்த பணியும் கிடப்பில் போட்டாங்க. மேட்டுப்பாளையம் புறவழிச்சாலை அதையும் 100 கோடி ரூபா கிடப்பில் போட்டாங்க. பாலக்காடு சாலை, பொள்ளாச்சி சாலை, மேட்டுப்பாளையம் சாலை, அவனாசி சாலை ஆகிய முக்கிய சாலை அனைத்தும் விரிவாக்க அதிமுக ஆட்சி. 6 அதிமுக ஆட்சி இருக்கின்ற போது 6 புதிய கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கொண்டாந்துருக்கோம். மேட்டுப்பாளையம், அவனாசி, பல்லடம், தொண்டாமுத்தூர், பொள்ளாச்சி, புளியங்குளம் இப்படி பல இடத்துல அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கொண்டு வந்திருந்தோம் அதிமுக ஆட்சியில். அத்திக்கடை அவனாசி திட்டம் 2வது திட்டம், அதற்கும் அதிமுக ஆட்சியில் விரிவான திட்டம் தயாரிக்கின்ற பணி நடைபெற்று கொண்டிருந்தது. இந்த ஆட்சியில் கைவிடப்பட்டு விட்டது. அதுபோல் காவல் கண்காணிப்பாளர் அலுவலகம் 6 கோடியில், மாவட்ட ஆட்சியாளர்களும் 19 கோடியில் செயல்பட்டது. அதோடு இந்த கோவை மாநகர மக்கள் இன்றைக்கு தங்குதடை இல்லாமல் பயணம் செய்வதற்கு மெட்ரோ ரயில் திட்டம், அதையும் அதிமுக ஆட்சியில் தான் திட்டமிடப்பட்டு விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டது. அதுவும் ஆம வேகத்தில் தான் இந்த ஆட்சியில் நடைபெற்று கொண்டது. அதேபோல் மேற்கு புற வெளிச்சாலை அதிமுக ஆட்சியில் நிலமெல்லாம் எடுக்க பணி முடிஞ்சுது. அது ஒரு பகுதி தான் இப்போ ஒப்பந்தம் விட்டுருக்குறாங்க, மற்ற பகுதியெல்லாம் கிடப்பில் கிடக்குது. ஆக இப்படி ஏராளமான திட்டங்களை கோவை மாவட்டத்துக்கு வழங்கியிருக்கிறோம், கோவை மாநகராட்சிக்கு வழங்கியிருக்கிறோம். ஆனால் விடியாதிமுக அரசு பொறுப்பேற்ற பிறகு ஒரு திட்டம் கூட இந்த கோவை மாநகராட்சி கொண்டு வரல, கோவை மாவட்டத்துக்கு கொண்டு வரல. அதை பற்றி நாங்கள் என்ன கருத்து சொல்கிறது, கருத்து சொல்கிறதுக்கு என்ன எதிர்க்கிறாங்க? ஆனால் அந்த நாணயத்தில் வந்து இந்தி அது உடன்பட்டு தானே அந்த நாணயத்தை வெளியிடுறாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் திரு ஸ்டாலின் திமுக தலைவராக இருக்கார். அந்த நாணயம் வெளியிடுகின்ற பொழுது அது இந்தியில் வரும்னு அவருக்கு தெரியும். அதுக்கு உடன்பட்டு தான் அந்த நாணயத்தை வெளியிடுறார். ஆக இதிலிருந்து நான் எண்ணி பாருங்கள், தமிழ் தமிழ் என்று மூச்சுக்கு 300 தடவை சொல்லுகின்ற ஸ்டாலின் இன்றைக்கு இந்திக்கு ஏன் இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாரு? ஏன்னா அவ அப்பா பேரில் இந்த நாணயம் வெளியிடுறாங்க. அவ குடும்பத்துக்கு வந்தால் அதை பற்றியெல்லாம் கவலைப்படவே மாட்டாங்க. அதே மாதிரி இப்போ வந்து ஆளுநர் டீ பார்ட்டியில் வந்து கட்சி ரீதியாக புறக்கணிப்போம்னு சொல்லிட்டு ஆட்சி ரீதியாக பங்கேற்கணும்னு சொல்லி முதல்வர் உள்ளிட்ட அமைச்சர்கள் பங்கேற்றாங்க. தொடர்ந்து இன்னைக்கு வந்து இந்த நாணய வெளியீட்டு விழாக்கு ராஜ்நாத் சிங் வராரு. இப்போ பாஜக கூட திமுக நெருங்கி பயணிக்கிறதா பார்க்குறீங்களா? நாங்கள் ஏற்கனவே பல முறை சொல்லிக்கிட்டேன், திமுகவும் பாரதிய ஜனதாவும் ரகசிய உறவு இருப்பதாக சொல்லி கொண்டிருந்தோம், எங்களுடைய நிர்வாகிகளும் சொல்லிக்கிட்டு தான் இருந்தாங்க. இப்போ ஊடகம் நம்ம பத்திரிகை மூலமே நீ கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டீங்க. ஆக பாரதிய ஜனதா கட்சிக்கும் திமுகவும் ரகசிய உறவு இருப்பது என்றது வெட்ட வெளிச்சமாகிவிட்டது. சில விளக்கத்தை மட்டும் நான் இந்த நேரத்தில் சொல்கிறேன். இந்த தேனீர் விருந்தை பற்றி நீங்கள் கேட்டுக்கிறீங்க. தே ஆர்எஸ் பாரதி திமுகவுடைய அமைப்புச் செயலாளர் திரு ஆர்எஸ் பாரதியோடு ஒரு அறிக்கை வெளியிட்டார். திராவிட முன்னேற்ற கழகம் மேலக ஆளுநர் கொடுக்கின்ற தேநீர் விருந்தில் கலந்து கொள்ளாது. ஆகஸ்ட் 15ஆம் தேதி அதற்காக ஒவ்வொரு ஆண்டும் மேலக ஆளுநர் அவர்கள் தேநீர் விருந்து வழங்க கொடுப்பது வழக்கம். அந்த அடிப்படையில் இந்த ஆண்டு கொடுப்பதாக அறிவித்தார். ஆனால் திமுக கட்சி அதனுடைய அமைப்பு செயலாளர் என்று கருதுகிறேன், அல்லது திமுக சார்பாக திமுக இந்த தேநீர் விருந்தில் கலந்து கொள்ளாது என்று அறிவித்தாங்க. இதற்கு பிறகு திரு அண்ணாமலை பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர், நாங்கள் 100 ரூபா நாணயம் திரு கருணாநிதியுடைய 100வது ஆண்டு விழாவில் 100 ரூபா நாணயம் வெளியிடுறாங்க, அதில் நாங்கள் கலந்துக்கிறோம், நீங்களும் மேலக ஆளுநர் கொடுக்கின்ற தேநீர் விருந்தில் போய் கலந்துக்கணும்னு சொன்னார். உடனே போய் திரு ஸ்டாலின் கலந்துக்கிறேன். அப்போ திமுக சார்பாக என்ன அறிக்கை வெளியிடுறாங்க? அரசாங்கம் கலந்துக்கும், திமுக கலந்துக்காதுங்கிறாங்க. வேடிக்கையாக இருக்குது. திமுகனா யார்? திரு ஸ்டாலின் தான் திமுக கட்சியினுடைய தலைவர், திரு துரைமுருகன் தான் திமுக கட்சியுடைய பொதுச் செயலாளர். ஆக தலைவரும் கலந்துக்கிறாரு, பொதுச் செயலாளரும் கலந்துக்கிறாரு. ஆக திமுக கலந்து கொண்டதில்லை. ஆக இரட்டை வேடம் போடுகின்ற கட்சி திமுக கட்சி எப்படி ரகசிய உருவாகின்ற இருப்பாருங்க? திரு அண்ணாமலை சொல்கிறாரு, அவரும் 100 ரூபா நாணயம் திரு கருணாநிதியுடைய 100வது ஆண்டு விழா 100 ரூபா நாணயம் வெளியிட்ட பொழுது நான் கலந்துக்கிறேன், அதில் நீங்கள் போய் இதில் கலந்துக்க அப்படின்னு சொல்லிக்கின்ற பொழுது இதிலிருந்து வெளிப்படையாக தெரியுது அவருடைய உறவை வெட்ட வெளிச்சமாக்கிவிடும். பிறகு
திமுக கட்சி சேர்ந்த நாடாளுமன்ற தேர்ந்தெடுத்த பிறகு தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு டெல்லியில் ஒரு தேநீர் வந்து கொடுக்குறாங்க. அதில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய தலைவர் மரியாதைக்குரிய நட்டா அவர் கலந்துக்கிறார். ஏன் திரு ராகுல் காந்தி அவருக்கு கண்ணுக்கு தெரியலையா? அதே போல் திரு கருணாநிதி அவருடைய சிலையை திறக்கிறாங்க சென்னையில். அப்போ யார் திறக்கிறா? முன்னாள் ஜனாதிபதி திரு வெங்கையா நாயுடு. அவர் யார், எப்போ இருந்தார்? அவர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவராக இருந்தார், பிறகு அமைச்சராகவும் இருந்தார். ஆக அந்த கட்சியை சேர்ந்தவர் ஒருவரை வைத்து தான் திறந்தார். இதே எண்ணி பாருங்க, அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இருக்கின்ற பொழுது, பொன்மனச்சம்மாள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய நூற்றாண்டுகளை வருகின்ற பொழுது, அதை கொண்டாடுகின்ற விதமாக நாங்களும் 100 அண்ணானையும் வெளியிட்டோம். அப்போ நாங்களே வெளியிட்டோம். பாரதிய ஜனதா கூட்டணி இருக்கும்போது கூட நாங்கள் கூப்பிடல. ஆக இவர் திரு கருணாநிதி அவர்களுடைய நூற்றாண்டு விழாவை கொண்டாட வேண்டும் என்பது அவருடைய விருப்பம். 100 நாணயம் வெளியிடுவது அவருடைய விருப்பம். ஆனால் வெளியிடுவது யார் என்று தான் கேள்வி. ஆக ஏன் திரு ராகுல் காந்தி கூப்பிட்டு வந்து இதை வெளியிட்டுக்கலாம்ல? ஆக இதிலிருந்து திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதாவும் ரகசிய உறவு இருப்பது வெட்ட வெளிச்சமாகிறது. எதையுமே கொண்டாடமாட்டாங்களாருங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது சரி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நாடாளுமன்ற உறுப்பினர் 37 பேர் இருந்தாங்க. காவிரி நதிநீர் பிரச்சனை வந்தது, உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு கொடுக்கப்பட்டு விட்டது. அந்த நிலையில் மத்திய அரசு அந்த தீர்ப்பு அமல்படுத்துவது காலதாமதம் செஞ்சது. உடனடியாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நாடாளுமன்ற 37 பேர் உச்சநீதிமன்ற தீர்ப்பை அமல்படுத்த வேண்டும் அப்படி என்று குரல் கொடுத்து 22 நாட்கள் நாடாளுமன்றத்தில் ஒத்தி வைத்தோம். ஏன் இப்போ எடுக்க மாட்டேங்கிறாங்க? திரு ஸ்டாலின் திராவிட முன்னேற்ற கழகம் அவருடைய கூட்டணி வச்சு சேர்ந்தவர்கள் 39 பேர் தமிழ்நாட்டில் தேர்ந்தெடுத்துருக்காங்க. என்ன பண்ணிட்டுருக்கிறாங்க? அந்த கேரளா மாநிலத்தைச் சேர்ந்த நாடாளுமன்ற அங்கே அவருக்கு சாதகமாக குரல் கொடுக்குறாங்க அந்த அரசுக்கு. ஏன் தமிழ்நாட்டில் இருக்கிற நாடாளுமன்ற குரல் கொடுக்கு? எப்பவுமே தமிழ்நாட்டை பற்றி கவலைப்படாத கட்சி தான் திமுக கட்சி, திரு கருணாநிதியுடைய குடும்பம். கடந்த ஒரு வாரமாக எம்பிக்கள் உட்பட அந்த நாட்டு அந்த மாநில அமைச்சர்கள் இந்த விஷயத்தை ரொம்ப வலுவாக எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க. வயநாடு நிலச்சரிவோட ஒப்பிட்டு முல்லை பெரியார் பலவீனமாக இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் தமிழகத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது அணை எந்த அளவுக்கு பலமாக இருக்கின்ற என்பதெல்லாம் உறுதி செய்யப்பட்டு விட்டது. இதற்காக உச்சநீதிமன்றம் ஒரு அமைப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது. மத்தியில் இருக்கிற அதிகாரிகள், கேரளாவில் இருக்கின்ற பொதுப்பணித்துறை அதிகாரிகள், தமிழ்நாட்டில் இருக்கின்ற பொதுப்பணித்துறை அதிகாரிகள் இன்றைக்கு ஒவ்வொரு குறிப்பிட்ட காலத்திலும் இந்த அணையை ஆய்வு செய்து அணையினுடைய உறுதித்தன்மை இன்றைக்கு உறுதிப்படுத்திட்டு இருக்கிறாங்க. அதனால் வேண்டுமென்றே திட்டமிட்டு அந்த அணைக்கு ஏதாவது ஒரு பாதிப்பை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக கேரளா இருக்கின்ற அங்கே இருக்கின்ற நாடாளுமன்றம் அங்கே இருக்கின்ற அரசு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லிகிட்டு இருக்குது. அதெல்லாம் உண்மையல்ல. ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் அணையை பலப்படுத்தி 142 152 உயர்த்தலாம் என்று குறிப்பிட்டு விட்டது. அணையை பலப்படுத்துகின்ற முயற்சியில் ஈடுபட்டுகின்ற பொழுது கேரள அரசுக்கு தடையாக இருந்தது. அதனால் அந்த அணையை முழுமையாக நாங்கள் அதை பலப்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. இன்னைக்கு கூட கேரள இணையமைச்சர் சுரேஷ் கோபி வந்து அணையை பார்வையிட்டு பார்த்துருக்காரு. பார்க்கும்போது இன்னொரு பேரிடரை வந்து தாங்கிக்கிற சக்தி கேரளாவுக்கு இல்லை. இந்த டீகமிஷன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஏங்க அது என்ன வேணாலும் சொல்லலாம். ஆனால் உச்சநீதிமன்றம் என்ன தீர்ப்பு கொடுத்துருக்குது? ஏற்கனவே உச்சநீதிமன்றம் அமைத்த குழு ஆராய்ந்து உறுதித்தன்மை உறுதிப்படுத்தி விட்டது. அதற்காக ஒரு குறிப்பிட்ட 3 மாதமோ 4 மாதத்துக்கு ஒரு தடவை நான் குறிப்பிட்டவாறு இன்றைக்கு மத்தியில் இருக்கின்ற அந்த மத்திய அரசு நியமிக்கப்பட்ட அதிகாரிகள், கேரள அரசு இருக்கின்ற பொதுப்பணித்துறை அதிகாரிகள், தமிழ்நாட்டில் இருக்கின்ற அரசுடைய பொதுப்பணித்துறை அதிகாரிகள் எல்லாம் நேரடியாக அணைக்கு சென்று உறுதித்தன்மையை ஆய்வு செய்து கொண்டிருக்கின்றார்கள். அணையை பலப்படுத்துவதற்கு உரிய நடவடிக்கை நாம் எடுக்கப்பட்டுவிட்டது. அதிமுக அரசு இருக்கின்ற பொழுதே அதுக்கு உறுதித்தன்மையை உறுதிப்படுத்துவதற்கு உண்டான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு அணை பலமாக உறுதியாக இருக்கின்றது. இந்த கேரள அரசியல் கட்சிகளுடைய நிலைப்பாட்டுக்கு அதிமுகவுடைய நிலைப்பாடு என்ன? நாங்கள் ஏற்கனவே தெளிவாக சொல்லிட்டோமே, வேண்டுமென்றே திட்டமிட்டு ஒரு தவறான இன்றைக்கி வந்து பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்காங்க. இது கண்டிக்கத்தக்கது. இரு மாநிலம் இன்றைக்கு சுமூகமான உறவு இருக்கின்ற இந்த காலகட்டத்தில்
வேண்டுமென்றே திட்டமிட்டு கேரள அரசு, கேரளாவில் இருக்கின்ற அமைச்சர்களோ நாடாளுமன்றோ இப்படிப்பட்ட கருத்தை சொல்வது வருந்தத்தக்கது. இது இன்றைக்கு 5 மாவட்ட மக்களுடைய ஜீவாதார பிரச்சனை, உயிர்நாடி பிரச்சனை. இந்த தென் மாவட்டத்தில் இருக்கிற 5 மாவட்ட மக்களுக்கும் இன்றைக்கு விவசாயத்திற்கு குடிப்பதற்கும் நீர் ஆதாரமாக இருப்பது முல்லை பெரியார் அணையினுடைய நீர். இது அனைவருக்கும் தெரியும் சார். இந்த விஷயத்தில் திமுக மற்றும் திமுக கூட்டணி இருக்கக்கூடிய கட்சிகள்லாம் அமைதி காத்து இருக்கிறாங்க, அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது எதையுமே பேச மாட்டேங்கிறாங்களே. அதாவது திமுக திமுக கூட்டணியில் அங்கமிக்கின்ற கட்சிகள்லாம் திமுகவோடு இணைஞ்சிக்கணும். அது தனித்தன்மையே கிடையாது. மக்களுடைய பிரச்சனை இவ்வளோ இருக்கும்போது ஏதாவது குரல் கொடுக்குறாங்களா சொல்லுங்கள் பார்க்கலாம். அந்த முல்லை பெரியார் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, போக்குவரத்து தொழிலாளருடைய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, விலைவாசி விண்ணை முட்டுகின்ற அளவுக்கு உயர்ந்தாலும் அதை பற்றி கவலை இல்லை. சட்ட ஒழுங்கு தமிழகத்தில் சீர்கட்டாலும் அதை பற்றி கவலை இல்லை. அவர்களுக்கு வேண்டியது அதிகாரம், பதவிகள். அதற்காக கூட்டணியில் அங்கம் வைக்கின்றார்கள். இதுதான் கூட்டணி கட்சியுடைய நிலைப்பாடு. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். திட்டம் தந்த தலைவர் எடப்பாடியா.